நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அய்யன்கொல்லி பகுதியில கை குழந்தையோட பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா ஒருத்தவங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த வழியா ஒரு அரசு பஸ் வந்து போயிருக்கு. அந்த பெண்மணி வந்து கை குழந்தைய வச்சுட்டு அந்த பஸ் நிறுத்தும்படி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பஸ் வந்து நிக்காம போயிருக்கு. அதுக்கப்புறமா வேறொரு வாகனம் மூலியமா போயிட்டு ஏங்க இந்த பஸ் நிறுத்தாம வந்தீங்க அப்படின்னு ஓட்டுநர் கிட்ட கேக்கும் போது, இது என்ன உன் அப்பன் வீட்டு வண்டியான்னு அரசு பேருந்து ஓட்டுநர் பெண்மணி கிட்ட தரக்குறைவா பேசியிருந்தாரு. அண்ட் இது பொதுமக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா கடும் அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ வைரலா போச்சு. அண்ட் இப்ப என்ன நடந்திருக்குன்னா, பெண்மணி கிட்ட தரக்குறைவா பேசின அந்த ஓட்டுநரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த அரசு பேருந்த இயக்குன ஓட்டுநர் பன்னீர இப்ப வந்து பணியிடை நீக்கம் பண்ணி போக்குவரத்து அதிகாரிகள் உத்தரவு போட்டிருக்காங்க. அரசு பேருந்த இயக்குற ஓட்டுநரும் நடத்துனரும் பணியில இருக்கும் போது பொதுமக்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், முறையா சரியா பதில் அளிக்கணும், ஹார்ஷா நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை அதிகாரிகள் கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அண்ட் இது சம்பந்தமா எல்லா மண்டலங்களுக்கும் சுற்றறிக்கையும் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. பிஹைண்ட் நோட்ஸ்க்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க என்ன கட்சி கர்நாடகா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வல்லம் கிராமத்தை சேர்ந்தவர் பிரகாஷ், விவசாயி. பிரகாஷ் தனது நிலத்தில் உளுந்து பயிரிடுவதற்காக பிரணமல்லூர் வேளாண்மை துறை அலுவலகத்தில் உளுந்து விதை வாங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு ரசீது கேட்பதற்காக அப்போது பணியில் அங்கிருந்த வேளாண்